ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நேச்சுரல் ஸ்குவாஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம மொத்தமாக ஸ்குவாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் நமக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணாலே போதும். இன்றைக்கி நம்ம எதை வச்சு பண்ண போகிறோன்னா, கேரட், பீட்ரூட், லெமன் இது மூணையும் வச்சு பண்ண போகிறோங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ஏன்னா நம்ம இதில் வந்து சுகர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதில் ஜாக்கரி சேர்த்து தான் பண்ண போகிறோம். எப்படி கெட்டு போகாமல் ஸ்குவாஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கையில் நம்ம ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், அதோடு சேர்த்து நல்ல முகப்பொழிவையும் ஸ்கின் டோனையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டெய்லி ஒரு கப் இந்த ஜூஸை நீங்கள் குடித்தாலே போதும், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. இந்த ஹெல்த்தி ஸ்குவாஷ் பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஒரு கிலோ கேரட் எடுத்திருக்கேன். புளிப்பு பார்த்துட்டு ஒன்று அல்லது ரெண்டு எலுமிச்சம்பளை யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் பீட்ரூட் ரெண்டுலேயுமே ஸ்வீட்னஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா இனிப்பு தேவைப்பட்டதுன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் கேரட் ரெண்டையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்துடலாங்க. தனியாக எக்ஸ்ட்ராக்டாக எடுக்கணும்ல, கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். வெல்லத்தை நல்லா தட்டி கொதிக்கிற வெண்ணியில் போட்டு பாகு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதோடு நம்ம பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறேங்க. ரொம்ப நேரம் காய்ச்சிட்ருக்க வேண்டாம், ரொம்ப நேரம் காய்ச்சினீங்கன்னா இதோட சத்தெல்லாம் போயிடும். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு கொதி கொதிக்கிற அளவுக்கு அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது வந்து ஆப்ஷனல் தாங்க, விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ அணைச்சிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு நம்ம பாட்டிலில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதில் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கல, நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் லெமன் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் வெளியில் வச்சுருக்க முடியாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுக்கணும். இது ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஜூஸர் யூஸ் பண்ணி பீட்ரூட் கேரட்டோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இந்த மாதிரி தயார் பண்ணியிருந்தால் நல்லா கட்டியாக இருக்கும். அப்போ நிறைய தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து தான் அரைச்சி ஜூஸ் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணியில் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்க முடியும். ஒரு பாதி கப்புக்கு ஸ்குவாஷும் பாதி கப்புக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீட்ரூட் கேரட் ஸ்குவாஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.